தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். 2 செமஸ்டர் முறைக்கு மாறும் 20 சவுதி பல்கலைக்கழகங்கள். காட்டு தாவரங்களின் மரபணு வகைப்பாடு திட்டத்தை செயல்படுத்த கலந்தாய்வை நடத்துகிறது சவுதி அரேபியா. சீன மொழி கற்பிப்பதற்கான வசதிகளை அறிமுகம் செய்துள்ள சவுதி பள்ளிகள். விரிவான செய்திகள். சவுதி அரேபியா முழுவதும் உள்ள 20 பல்கலைக்கழகங்கள் August 20 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் புதிய கல்வியாண்டில் 3 செமஸ்டர் முறைக்கு பதிலாக 2 செமஸ்டர் முறைக்கு மாற முடிவு செய்துள்ளன. ஜித்தாவின் கிங் அப்துல் அஜீஸ் பல்கலைக்கழகம், ரியாதின் கிங் சவுத் பல்கலைக்கழகம், தமாமின் இமாம் அப்துல் ரஹ்மான் பின் ஃபைசல் பல்கலைக்கழகம், அல் அஹ்சாவின் கிங் ஃபைசல் பல்கலைக்கழகம், அபஹாவின் கிங் ஹாலித் பல்கலைக்கழகம், அல் காசிம் பல்கலைக்கழகம், ரியாதின் இளவரசி நூரா பின் அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகம், ஜித்தா பல்கலைக்கழகம், மதீனாவின் தைபா பல்கலைக்கழகம், அல்ஜூஃப் பல்கலைக்கழகம், நஜ்ரான் பல்கலைக்கழகம், தபூக் பல்கலைக்கழகம், ஹஃப்ரல் பாத்தின் பல்கலைக்கழகம், ஷக்ரா பல்கலைக்கழகம், மதீனாவின் இஸ்லாமிய பல்கலைக்கழகம், சவுதி எலக்ட்ரானிக் பல்கலைக்கழகம், மஜ்மா பல்கலைக்கழகம், பிஷா பல்கலைக்கழகம், தாயிஃப் பல்கலைக்கழகம் மற்றும் ஹெயில் பல்கலைக்கழகம் ஆகியவை ஏற்கனவே இருந்த 3 செமஸ்டர் முறையை ரத்து செய்து 2 செமஸ்டர்களாக மாற்றியுள்ளன. புதிய கல்வியாண்டின் தொடக்கத்திலிருந்து 2 செமஸ்டர் முறைக்கு திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கைகள் வரும் நிலையிலும் 9 பல்கலைக்கழகங்கள் 3 செமஸ்டர் முறையிலேயே தொடரும் என்று பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்தன. தேசிய தாவர உரை மேம்பாடு மற்றும் பாலைவனமாக்கலை எதிர்த்து போராடுவதற்கான தேசிய மையம் கிங் அப்துல்லா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பாலைவன வேளாண்மை மையத்துடன் இணைந்து சவுதியில் அழிந்து வரும் தாவரங்களை வளர்க்க மரபணு வகைப்பாடு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துகிறது. NCVC-யின் CEO டாக்டர் ஹலீத் பின் அப்துல்லா அல் அப்துல் காதர் மற்றும் நிபுணர்கள் குழு கவுஸ்டின் விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் இணைந்து பல்கலைக்கழகத்தின் பாலைவன வேளாண்மை மையத்தின் இயக்குநர் பேராசிரியர் ராட்விங் தலைமையில் ஆன்லைன் சந்திப்பை நடத்தியது. அல்கதா, அல் ரூதா போன்ற மர வகைகளுடன் கூடுதலாக ஜூனிபர், ஃபிகஸ் மற்றும் லாவெண்டர் போன்ற மிக முக்கியமான காட்டு தாவரங்களின் மரபணு வரைபடங்களை வரைவதற்கான முக்கிய வழிமுறைகள் பற்றி கலந்தாய்வில் விவாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா முழுவதும் பல்வேறு கவர்னரேட்டுகளில் உள்ள கல்வித்துறைகள் புதிய கல்வியாண்டில் 1 செமஸ்டரின் 2 பகுதியில் சீன மொழி கற்பிக்கும் திட்டத்தை செயல்படுத்தும் பொது மற்றும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகளை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகளை நிறைவு செய்துள்ளன. சீன மொழியை கற்பித்தல், புதிய படிப்புகள், பட்டமளிப்பு திட்டம், தேர்ந்தெடுக்கப்பட்ட துறை, தேர்ச்சி வகுப்புகளுக்கான வழிகாட்டுதல், கலப்பின கல்வி மற்றும் தன்னார்வ தொண்டு போன்றவற்றை உள்ளடக்கிய அமைப்பின் 3ஆம் கட்ட பயன்பாட்டின் ஒரு பகுதியாக இது உள்ளது. கல்வித்துறைகளுக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டியின்படி சீன மொழி திட்டத்தை செயல்படுத்த கல்வித்துறைகள் முழு செமஸ்டரிலும் வாரத்திற்கு 1 வகுப்பை ஒதுக்கி அதை சுய கற்றல் மாணவர்களுக்காக நியமிக்கப்பட்ட உதவியாளருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. கல்வி கண்காணிப்பு துறையின் அறிவிப்பை செயல்படுத்த விருப்பம் இருந்தால் எஞ்சிய பள்ளிகள் தகுதியான வகுப்புகளுக்கு விண்ணப்பிக்க அல்லது திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பு உள்ளது. கிழக்கு மாகாணத்தில் அல் அஹ்சா கல்வித்துறையில் ஆண் மற்றும் பெண் மாணவர்களின் இலக்கு சுமார் 2950 மாணவர்கள் ஆவர். இதில் 8 பாடசாலைகளில் 1415 ஆண் மாணவர்களும் 10 பாடசாலைகளில் 1534 பெண் மாணவர்களும் அடங்குவர். கல்வித்துறைகள் தங்கள் கல்வி கண்காணிப்பில் ஆண் மற்றும் பெண் மாணவர்களின் தன்னார்வ வேலை நேரத்தை கண்காணிப்பதில் முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கலப்பு அல்லது கலப்பின கல்வியை பொறுத்தவரை பள்ளிகள் ஆண் மற்றும் பெண் இருபாலரும் கலப்பின கல்விக்கு விண்ணப்பிக்கவும் மேலும் இது தொடர்பாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களை அமைச்சர்கள் குழு ஆய்வு செய்யவும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட துறையானது டிஜிட்டல் வடிவமைப்பு, நிர்வாகத்திறன், நிலையான வளர்ச்சி, சீன மொழி, இணைய பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, முதலுதவி, ஃபேஷன் டிசைன், சுற்றுலா மற்றும் ஹோட்டல், ரொபாட்டிக்ஸ், மொழி, குரான் மற்றும் அதன் அறிவியல் ஆகியவற்றில் 1 பகுதியாக இருக்கும் என வழிகாட்டி சுட்டிக்காட்டியுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட துறை 3 செமஸ்டர்களுக்கு மேல் நீட்டிக்கப்படும் 1 பாடம் என்றும் கடைசி செமஸ்டரில் மாணவர் பட்டப்படிப்பு திட்டத்தை சமர்ப்பித்து கல்வி அட்டவணையில் அவரது வகுப்புகள் தொடர்ச்சியாகவும் 2 தொடர்ச்சியான வகுப்புகளுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.17,
ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 86.27, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 83.15, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 323.50, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 219 ரியால்கள், ஒரு பவுன் 1752 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5410 என்ற அளவிலும், ஒரு பவுன் ரூபாய் 43280 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.